சரியாக 100 ஆண்டுகளை எட்டுகின்ற நேரம் இது. தனித்தமிழ் இயக்கம் தோன்றியது தமிழ் மொழியை மட்டுமே பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எல்லைக்குள் நின்றதாக அது இல்லை. ஒட்டுமொத்தமான தமிழிய மீட்சியாக அது அமைந்திருக்கிறது. இது தமிழருடையது, இது தமிழுக்கு உரியது என்று நிலைநாட்டுவதற்கு தமிழ் மட்டுமே போதும் என்பது பாவாணரின் கருத்து. அதாவது தமிழ் தன்னைத்தானே நிறுவிக்கொள்ளும் என்கிறது அவருடைய செய்தி. இருந்தாலும் அதனுடைய உயிர்நிலையாக இருக்கிறது செம்மை, தூய்மை என்ற இந்த 2 பண்பு. இந்த தூய்மை நிலை இழந்த பின்னால்தான் எல்லா கெடுதல்களும் தமிழுக்கும் தமிழருக்கும் வந்தன. அந்த தூய்மையை மீட்டெடுப்பதற்கு ஒரு மரமிலடிகள் வந்தார். அவர் வழியிலே பாவாணர் வேர்ச்சொல்லாக்க நெறிமுறையை கண்டு தமிழினுடைய உரிமைகளை மீட்டெடுத்தார். அவர் கொடுத்த முடிவு 3. 1. தமிழர் பிறந்தகம் குமரிக்கண்டம். தமிழ் திராவிடத்திற்கு தாய், தமிழ் ஆரியத்திற்கு மூலம். இதை இன்னும் சற்று விரிப்பதென்றால் உலகம் அனைத்துக்கும் தமிழே மூலம். இந்த அடிப்படையில் இன்றைய நிலையில் நொஸ்ட்ராட்டிக் என சொல்லப்படுகின்ற மொழிக் கொள்கைப்படி, அதிலே சிறந்து விளங்குகின்ற அறிஞர்களின் கருத்துக்களின்படி, அவர்கள் முன்வைக்கின்ற சான்றுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பாவாணர் கொடுத்த வேர்ச்சொல் ஆராய்ச்சி நெறியின் வெளிச்சத்திலே நாம் பார்வையிட்டோமானால் தமிழினுடைய நிலை என்பது இன்னும் தெளிவாகவே நமக்கு விளக்கமாகி கொண்டுதான் இருக்கிறது. பாவாணர் காட்டிய வேர்ச்சொல் ஆராய்ச்சி நெறியை சரியாக உணர்ந்து தமிழ் நிலையங்களாக விளங்குகின்ற பல்கலைக்கழகங்கள் கண்டிப்பாக இவற்றை வருகின்ற தலைமுறைகளுக்கு பயிற்றுவித்தாக வேண்டும். அதை செய்வதற்கு தவறிவிடுவோமேயானால் மீண்டும் மீண்டும் நம்முடைய போராட்டம் என்பது சரியான இலக்கில் செல்லாமல் அங்கும் இங்குமாக சிதறலாகி போகின்ற ஒரு நிலைமைக்கு நாம் கொண்டு செல்லப்படுவோம். மூல பெருந்தமிழ் மரபு என்பதாக நான் இந்த 100 ஆண்டு காலத்திலே பல அறிஞர் பெருமக்கள் எல்லாம், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தலைவர்கள் என்று பலரும் கண்டளித்த அந்த கால வளத்தினை ஒட்டுமொத்த வடிவமாக மூல பெருந்தமிழ் மரபு என்பதாக நிலை செய்து கூறிக்கொண்டிருக்கின்றேன். இதை கொண்டு நாம் நம்முடைய அத்தனை நிலைகளையும் மீட்டு பெற முடியும். இறந்தொழிந்த பண்டை நலம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார். இறந்தொழிந்த பண்டை நலம், புதுப்பெருமை, பழம்பெருமை, புதுப்பெருமை அனைத்தையும் நீ படைப்பாய் என்று சொன்னார். அப்படி அனைத்தையும் படைப்பதற்கு தமிழ் ஆற்றல் உடையது. அனைத்தையும் அது படைத்தாலும் அது தனக்கென்று மட்டுமில்லை அந்த உலகத்துக்கே நலமாக வழங்குவதற்கான குடைத்திறன் மிக்கது.